ஜெர்மனிலிருந்து உக்ரைனுக்கு சீரியல் கில்லர்களை வந்து அனுப்ப போகிறதாக வந்து சில ஆர்டிகல்ஸ் வந்து சமூக வலைதளங்களில் வெளியாயிருக்கு. சீரியல் கில்லர்ஸ் அப்படிங்கும்போது ஒன்று அல்லது பல கொலைகள் வந்து தொடர்ச்சியாக பண்ணுறவங்க தான் சீரியல் கில்லர்ஸ் அப்படின்னு சொல்ல அழைக்கப்படுவாங்க. இப்போதைக்கு ஜெர்மனிலிருந்து வெளியாகக்கூடிய பில்டு டெய்லி நியூஸ் பேப்பர் மற்றும் ராய்ட்டர்ஸ் நியூஸ் பேப்பரில் வந்து ஒரு முக்கியமான ஒரு நியூஸ் வந்து வெளியாகிருக்கு. ஜெர்மனியை சார்ந்த டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனியான டெல்ஹில் டிஃபென்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு கம்பெனியிலேருந்து யுக்ரைனுக்கு வந்து ஐஆர்ஐஎஸ்டிஎல் எஸ்எல் சர்ஃபேஸ் டூ ஏர் மிசைல் அப்படிங்கக்கூடிய மிக அதிநவீனமான ஒரு மிசைலை உக்ரைனுக்கு வழங்குறதுக்காக ஜெர்மனியில் வந்து ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து வெளியாகி மிகப்பெரிய பரபரப்பு ஏற்படுத்தினு சொல்லலாம். இந்த மிசைல் எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்னா ஒரே டைமில் 10-12 டார்கெட்டை வந்து ஒரே நேரத்தில் வந்து தாக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது இந்த மிசைல். அப்படிப்பட்ட மிக சக்தி வாய்ந்த மிசைலை வந்து ஜெர்மன் வந்து உக்ரைனுக்கு வந்து வழங்க போகிறதா வந்து அறிவிச்சிருக்காங்க. இது உக்ரைனுக்கு மிக பெரிய ஒரு பலமாக வந்து அமையப்போகுதுன்னு சொல்லலாம். வான்வெளி தாக்குதலில் வந்து இப்போதைக்கு யுக்ரைனில் இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமானது ரஷ்யாவோட தாக்குதலை வந்து எதிர்கொள்ளும் அளவுக்கு வந்து மிக நவீனமான ஒரு டெக்னாலஜியை வந்து கொண்டது கிடையாது. ஆனால் இந்த ஐஆர்ஐஎஸ்டிஎல் எஸ்எல் அப்படிங்கக்கூடிய சர்ஃபேஸ் டூ ஏர் மிசைல் அப்படிங்கக்கூடியது மிக மிக ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மிசைல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மிசைலை சீரியல் கில்லர்னு சொல்கிறது வந்து எந்த ஒரு டவுட்டுமே இருக்காது. அந்த அளவுக்கு இது மிகப்பெரிய ஒரு சீரியல் கில்லராகவே இருக்கும். இந்த சீரியல் கில்லர் அப்படிங்கும்போது ஒரே டைமில் வந்து எத்தனை பேரை தாக்க முடியும்னா 10-12 பேரை தாக்க முடியும். இந்த ஐஆர்ஐஎஸ்டிஎல் எஸ்எல் அப்படிங்கக்கூடிய இந்த மிசைல் சிஸ்டம் எந்த மாதிரியான ஒரு சிஸ்டத்தை கொண்டது, இது எப்படிலாம் ஒரு தாக்குதலை வந்து ஈடுபடுத்தலாம், இதெல்லாம் ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, இதோட ஃபுல் டீட்டெயில் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் மக்களே. இது வரைக்கும் உக்ரைனில் வந்து மிக பழமையான டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இந்த ஐஆர்ஐஎஸ்டி எஸ்எல்எம் அப்படிங்கக்கூடிய இந்த மிசைல் வந்து உக்ரைனுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பலமாக வந்து பார்க்கப்படுது. எஸ்டி எஸ்எல்எம் அப்படிங்கக்கூடிய இந்த மிசைல் ஒரே நேரத்தில் வந்து பல டார்கெட்டை வந்து தாக்கக்கூடிய அளவில் வந்து இந்த ஐஆர்ஐஎஸ்டிஎஸ்எல்எம் அப்படிங்கக்கூடிய இந்த மிசைல் ஒரு வீல் மவுண்டட் சிஸ்டத்தை வந்து கொண்டுள்ளது. இந்த மிசைலை வந்து எங்கேயுமே வந்து ரோடு வழியாக கூட நீங்கள் ஈஸியாக வந்து எடுத்துகிட்டு போகலாம். அந்தளவுக்கு ஒரு ஈஸியான ஒரு காம்பாக்டான ஒரு மிசைலாக இருக்குது. மிசைல் ஒரே டைமில் வந்து பல தரப்பட்ட டார்கெட்டில் வந்து கண்காணிக்கக்கூடிய ஒரு மிசைலாக வந்து இருக்குது. இந்த மிசைல் மூலம் ஒரே டைமில் வந்து காம்பாக்ட் ஏர்க்ராஃப்ட், அட்டாக் ஹெலிகாப்டர்ஸ் மற்றும் க்ரூஸ் மிசைல்ஸ், பாம்ப்ஸ், அதாவது கேடு பாம்ப்ஸ் ஆகக்கூடிய பாம்ப்ஸ் மற்றும் இது போன்ற பல டார்கெட்டுகளை வந்து ஒரே டைமில் கண்காணிக்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்த ரேடார் வந்து இந்த மிசைலில் இருக்குது. டைகில் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மிசைலில் வந்து ஐஆர்ஐஎஸ்டிஎல் அப்படிங்கக்கூடிய ஏர் டு ஏர் மிசைல் அப்படிங்கக்கூடிய இதற்கு முந்தைய மிசைலிருந்து இது வந்து மில மாற்றங்களை கொண்டு வந்து இந்த மிசைல் வந்து தயாரிச்சிருக்கதா சொல்கிறாங்க. இந்த மிசைல் அதை விட மிக வந்து பவர்ஃபுல்லான ஒரு மிசைலாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் அப்படின்னு நம்ம ஏர் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இந்த மிசைலில் வந்து இமேஜினிங் இன்ஃப்ராரெட் சீக்கர் அப்படிங்கக்கூடிய ஒரு ரேடார் இருக்கிறனால இது மிக மிக துல்லியமான ஒரு தாக்குதலை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த மிசைலில் வந்து டேட்டா லிங்க்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு டேட்டா மூலமாக இதை வந்து கைடு பண்ணுறதுனால மிகவும் வந்து துல்லியமான ஒரு தாக்குதலை கொடுக்கும். இது ஆப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் போகும்போது இன்ஃப்ராரெட் அப்படிங்கக்கூடிய இமேஜினிங் இன்ஃப்ராரெட் அதன் மூலமாக மிக மிக துல்லியமாகவே ஆட்டோமேட்டிக்காகவே அதை வந்து லொக்கேட் பண்ணி மிக மிக துல்லியமான ஒரு தாக்குதலை பண்ணும் அப்படின்னு இந்த மிஷனை பற்றி டெய்கல்ஸ் டிஃபென்ஸ் அப்படிங்கக்கூடிய அந்த கம்பெனிலேருந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த சர்ஃபேஸ் டூ ஏர் மிசைல் அப்படிங்கக்கூடியது 20-40 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு டார்கெட்டையும் வந்து துல்லியமாக வந்து தாக்கும்னு சொல்லலாம். அதாவது 40 கிலோமீட்டர்கிட்ட வரும்போதே இந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே இதோட தாக்குதலை ஆரம்பித்து அதை வந்து தகர்த்து எரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரே டைமில் வந்து 10-12 ஏவுகணைகள் வந்து தாக்கக்கூடியது. அந்தளவுக்கு இது வந்து அக்யூரேட்டாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம்.
இந்த மிசைலோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இதோட டோட்டல் வெயிட்டு வந்து 87 கிலோ அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட லென்த்து வந்து 3 மீட்டர் அளவுக்கு இருக்கும், அதாவது டயமீட்டர் வந்து 127 mm ல இருக்குது. இதோட வியர் ஹெட் வந்து 14.4 kg இருக்குது. இதோட என்ஜின் அப்படிங்கும்போது சாலிட் ஃபியூல் மூலம் இயங்கக்கூட ஒரு என்ஜினாக இருக்குது. இது மேக்ஸிமம் ரேஞ்ச் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், இது வந்து 40 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து இதோட டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து இருக்கும். மேக்ஸிமம் டார்கெட் ஆட்டிடியூடு வந்து அப் டு 5 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். இதோட காஸ்ட் அப்படிங்கும்போது 4.5 பில்லியன் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இதோட காஸ்ட்டு வந்து மிக அதிக அளவில் தான் இருக்குன்னே சொல்லப்படுது. இதோட தாக்கும் திறனை வந்து கம்பேர் பண்ணும்போது உதாரணமாக S-300 PS ஆனது SV-55R ஏவுகணையை வந்து 56 மைல் தூரத்தில் வந்து இது வந்து தாக்கி அழிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு கம்பேரிசனை பார்க்கும்போது 9K-37 MI பல்க் M1 ஆனது 8.5 மைல் உயரத்தில் வந்து 22 மைல் தொலைவத்தில் உள்ள இலக்குகளை வந்து துல்லியமாக தாக்கி அழிக்கும் வந்து சக்தி வந்து இந்த மிசைலுக்கு வந்து இருக்குன்னே சொல்லலாம். இதனால தான் இந்த மிசைலை வந்து எல்லாருமே சீரியல் கில்லர் அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த அளவுக்கு இது வந்து கில் பண்ணக்கூடியதாக இருக்குது. இந்த மிசைலை வந்து உக்ரைனுக்கு வழங்குறதுக்காக அந்த நாட்டு பிரதமர் வந்து சில முக்கிய முடிவுகளை வந்து எடுத்திருக்காங்க. இதை வழங்குவதற்காக உக்ரைன் இராணுவ வீரர்கள் வந்து ஜெர்மனியில் வந்து பயிற்சிகள் வந்து வழங்கப்பட்டு அதுக்கடுத்து வந்து உக்ரைனில் வந்து இதை வந்து முறைப்படி வந்து டெலிவரி செய்வாங்க அப்படின்னு கூறப்படுது. இதை வந்து டெலிவரி செய்வது வந்து இப்போதைக்கு முடியாது, இதற்கான கொஞ்சம் காலங்களும் அவசரமும் தேவைப்படும், காலங்களும் அவசரம் வந்து இதுக்கு வந்து தேவைப்படுது. முக்கியமாக சொல்லப்போனால் இதை வந்து டெலிவரி பண்ணதுக்கு வந்து 2-3 வருடங்கள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சில வாரங்களில் வந்து இதற்கான அஃபிஷியலாகவே வந்து எல்லா முடிவுகளுமே தெரியப்படுத்தப்படும் அப்படின்னு. ஜெர்மன்லேருந்து வரக்கூடிய டெய்லி நியூஸ் பேப்பரில் வந்து இந்த நியூஸ்களை வந்து நம்ம பார்க்க முடியுது. இது கிடைச்சதுன்னா வந்து உக்ரைனுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்குன்னே சொல்லலாம்.